ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்களை லக்ஷ் போஜனாவில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு எக்ஸைட்மெண்ட்டான இன்னொரு டிஷ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோத்பூர் மிர்ச் வடா, அல்லது ஜோத்பூரில் செய்யக்கூடிய ஒரு மிளகாய் பஜ்ஜி. இதுதான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த பஜ்ஜியில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, அந்த மிளகாய்க்குள்ளே வைக்கிறவங்க ஸ்டஃபிங் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். அது வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பொடி ரெடி பண்ணி, அந்த பொடியை வந்து உருளைக்கிழங்கு மசாலாவோடு சேர்த்து அதை வந்து அந்த பஜ்ஜி மிளகாய் உள்ள ஸ்டஃப் பண்ணி அதை வந்து கடலை மாவில் போட்டு எடுக்கிறது. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஜோத்பூர் மிர்ச்சி வடா. இது வந்து ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ஜோத்பூர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம், அந்த அளவுக்கு ஒரு டிமாண்டபிள் ஐட்டம். அந்த ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அந்த மிர்ச்சி வடாக்கு தேவையான கடலைமா பேட்டர் அது நம்ம ரெடி பண்ணுவோம். நான் வந்து ஒரு 6 ஸ்பூன் கடலைமா போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்கலை. இந்த கடலைமாவுக்கு தேவையான கொஞ்சமாக காரம் அதுவும் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஏன்னா அந்த ஸ்டஃபிங்லேயே உங்களுக்கு காரம் இருக்கும், ஆனால் ரொம்ப காரம் சேர்க்கலை. கொஞ்சமாக ஒரு பெருங்காயத்தூள், இந்த கடலைமாவுக்கு தேவையான கொஞ்சமான சால்ட்டு, ஒரு ஸ்பூன் எண்ணெய். இதை சேர்த்துட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா இதை வந்து பீட் பண்ணிப்போம். நான் இந்த கடலை மாவில் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து இந்த பேட்டர் வந்து பஜ்ஜி பேட்டராக ரெடி பண்ணுவோம். கட்டிப்படாமல் இந்த பேட்டர்லேயே கொஞ்சமாக ஆப்பசோடா போட்டு அதையும் நல்லா கலக்கிட்டு ஒரு 10-15 minutes இதை வந்து நம்ம ரெஸ்டிங் பீரியட் கொடுத்துருவோம். அதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு வச்சு செய்ய வேண்டிய மசாலாவை செய்வோம். வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 உருளைக்கிழங்கை நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பஜ்ஜிக்கு தேவையான மிளகாயை வந்து அலம்பி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் மசாலா பவுடர் செய்யறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து நம்ம கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுத்து. இதில் வந்து நான் ஒரு ஸ்மால் ஸ்பூனில் இருக்கக்கூடியது ஒரு 3 ஸ்பூன், இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். இது ரெண்டும் நல்லா வறுபடட்டும். ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சுங்க, அப்போ தான் நல்லா வறுபடும். தனியாவும் ஜீரகமும் முக்கால் பதம் வெந்திருக்கு. இந்த நேரத்தில் ஸ்டவ்வை நான் ஃபுல்லாக ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். கஸ்தூரி மேத்தி அது வந்து ஒரு 2 ஸ்பூன். கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, ஏன்னா சட்டுன்றது கருத்துரும். அதனால் போட்டு ஒரு 2 செகண்ட்ஸில் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த மசாலாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஒரு நம்ம பழங்காலத்து கல்லில் இடிக்கிற மாதிரி இதை வந்து ஒரு இதில் போட்டு நல்லா இடிப்போம். இது கூட சில பொருட்களையும் சேர்த்து மொத்தமாக இடித்தோம்னா ஒரு ஸ்பெஷல் பவுடர். அந்த பவுடர் தான் வந்து இந்த பஜ்ஜியோட ஃப்ளேவரே டிசைட் பண்ணுறது. எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்பெஷல் பவுடர். இப்போ நம்ம வந்து இந்த வறுத்த தனியா, ஜீரகம், கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கோம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், இஞ்சி பொடி ஒரு 1/2 ஸ்பூன். அது கூடவே ட்ரை புதினா லீஃப், நம்ம புதினா இருக்குல்ல அது வந்து நல்ல காய வச்ச இலை, அது ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். பொடியாக கொஞ்சமாக சேர்க்குறேன். இது கூடவே இது என்னன்னு கேட்டிங்கன்னா லெமன் சால்ட், தாத்ரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஹிந்தியில். இது கூட இது சேர்க்குறேன். சப்போஸ் இந்த புதினா இலை, இந்த லெமன் சால்ட் கிடைக்காதவங்க டைரெக்டாக புதினா இலை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லைமை புழிஞ்சிக்கலாம், எலுமிச்சம்பழத்தை சார் எடுத்து சேர்த்துக்கலாம். பட் ஒரிஜினல் ரெசிப்பியில் என்ன இருக்கோ அந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் செய்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா ரெடிச்சுப்போம். நம்ம போட்டதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடர் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி இடிக்கிறது இல்லைன்னா மிக்சியில் போட்டு கூட அடிச்சிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த ஸ்பெஷல் பொடி பண்ணோம்ல, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள்,
அதையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நமக்கு ஸ்பெஷல் பவுடர் தயார். இப்போ நான் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன், அந்த கடாய் சூடாயின்ட்டுருக்கு. நான் கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்க்குறேன், ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுங்களேன், எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சுட்டுன்ட்ருக்கு, நான் எண்ணெயில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். இந்த சோம்பு கூடவே நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் 1 1/2 ஸ்பூன் வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறேன், ஃபைனாக சாப் பண்ணி. அதே மாதிரி இஞ்சி ஒரு 2 ஸ்பூன். இதை இப்படியே இந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆகட்டும், ஒன்று பரட்டிலாம் விட வேண்டாம், ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம இந்த போட்ட இஞ்சி பச்சை மிளகாய் ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதில் நம்ம அரைச்ச இந்த ஸ்பெஷல் பொடி இருக்குல்ல, அது வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அது கூடவே சின்ன ஸ்பூன் மஞ்சள் சேர்க்குறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் வந்து ஸ்லோவில் இருக்குது கம்ப்ளீட்டாக. இப்போது நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா இது மாதிரி நான் மசித்து வச்சுருக்கேன், மசித்து வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு இந்த மசித்து குழஞ்சி இது வந்து வரணும் அந்த மாதிரி. இதை வந்து நல்லா இதில் இந்த மசாலாவில் நல்லா பிறக்கிடும். இந்த மாதிரி இதை நல்லா நசுக்கி விட்டு நசுக்கி விட்டு இந்த மாதிரி கொழசலாம் ஆற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போ ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு கட்டியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த மசாலாவை லம்ஸே இல்லாமல் உருளைக்கிழங்கு கட்டியாக இல்லாமல் நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், வந்ததுக்கப்புறம் அந்த பஜ்ஜிலே இதை ஸ்டஃப் பண்ணும். இப்போ வந்து இந்த மிளகாயை இந்த மாதிரி சென்ட்ரலாக சென்ட்ரலாக கீறி வச்சுப்பேன். எல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். சின்ன ஒரு பை மாதிரி பண்ணுறோம். முடிஞ்சதுன்னா இது உள்ளே இருக்கக்கூடிய இந்த விதையை இப்படி எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா இந்த விதை வந்துடும். இந்த மாதிரி விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பச்சை மிளகாயெல்லாம் இந்த மாதிரி நறுக்கி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருக்கோம். அதில் வந்து நம்ம பண்ண இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வந்து ஃபுல்லாக எவ்வளோ உங்களால் பேக் பண்ண முடியுமோ அவ்வளோ பேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ பேக் பண்ண முடியுமோ அவ்வளோ பேக் பண்ணுங்கள் டைட்டாக. இந்த மாதிரி எவ்வளோ மேக்ஸிமம் பேக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஒரு பஜ்ஜிலையும் இந்த ஸ்டஃபிங் இந்த மாதிரி பேக் பண்ணிடணும். இப்போது நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மிளகாய் ரெடியாக இருக்குது. இங்கே வந்து நம்ம இந்த பஜ்ஜிக்கு தேவையான பேட்டர் ரெடியாக இருக்குது. என்ன பண்ணணும்னா இந்த மிளகாயோட இந்த காம்பு இப்படி பிடிச்சிட்டு இந்த பஜ்ஜி மேட்டரில் இதை நல்லா கோட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற மிளகாயை இந்த மாதிரி இந்த பஜ்ஜி பேட்டரில் நல்லா கோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கனாலே போகும், நல்லா வந்துடும், கோட்டாயிடும். கோட்டானதை அப்படியே எடுத்து நல்ல எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அந்த ஸ்டேஜில் உள்ளே போட்டுருக்கணும். நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணி அப்படியே எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுரும். போடும்போது நல்லா சூடாக்கிட்டு இப்போ வந்து மீடியமில் வச்சுருங்க. மீடியமில் அப்படியே அது வேகட்டும்.
நம்மளோட ஜோத்பூரி மிர்ச்சி வடா, அதாவது ஜோத்பூரி மிளகாய் பஜ்ஜி தயாராக இருக்குது. நான் அந்த ஸ்டஃபிங்னால் இருக்கிறத நான் பாருங்கள், அதை கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த ஸ்டஃபிங் எப்படி உள்ள வரைக்கும் வெந்திருக்கு பாருங்கள். அது இல்லாமல் அந்த இந்த அளவுக்கு அது வெந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்லேயே பண்ணுங்கள். ஒரு எக்ஸைட்மெண்ட்டான டிஷ்ஷு. நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா. மீண்டும் உங்களை ஒரு எக்ஸைட்மெண்ட்டான டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.